சூப்பர் ஸ்டார்னாலே பேர் சொன்னாலே பிடிக்கும். சூப்பர் ஸ்டார்னா என்ன பிடிக்கும், தலைவர் தான் எனக்குமே, மாஸ் தான் தலைவர்னாலே. சார் அவர் நடந்து வரக்கூடிய அந்த வேகத்தை பார்த்தாலே தெரியுதுங்களா அவருடைய சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் ஸ்டார்னாலே பேர் சொன்னாலே பிடிக்கும், சூப்பர் ஸ்டார்னா என்ன பிடிக்கும், தலைவர் தான் எனக்குமே, மாஸ் தான் தலைவர்னாலே. அவரோட எதிர்பார்க்குறேன் தலைவர் படத்துக்காக. ப்ரோ சூப்பர் ஸ்டார் படம்னாவே நம்மளுக்கு சொல்ல தேவையில்லை, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், அதனால வெயிட்டிங் ப்ரோ. லுக்கு என்ன ப்ரோ, சூப்பர் ஸ்டார்னாவே பேரே சூப்பர் ஸ்டாரு, இல்லை என்ன ப்ரோ இருக்குது லுக்கு, மாஸ் ப்ரோ. அதான் ப்ரோ ரம்யா கிருஷ்ண ஆக்டர் படையப்பாக்கு அப்புறம் ரம்யா கிருஷ்ணனும் ரஜினி காம்போ ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக படம் மாஸாக தான் ப்ரோ இருக்கும், வேறு டவுட்டே கிடையாது. 70 வயசானாலும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தானே ப்ரோ, அவர் ஆக்ட் பண்ணுறாரோ இல்லையா ஃபஸ்ட்டு அவர் ஸ்டைலுக்கே மாஸ் தான் ப்ரோ, அதனால் ஸ்டைல் தான், அதனால் வேற லக். அவர் அதான் ப்ரோ எல்லாத்துக்கும் லக்கும் இருக்கும் உழைப்பும் இருக்கும், அவருக்கு ரெண்டுமே சேர்ந்து இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாருங்க லெவலில் இன்னுமே இருந்திருக்காரு, இன்னும் யாரும் சூப்பர் ஸ்டார் லெவலில் பிடிக்கல. ஆனால் கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தான், ரஜினினா சூப்பர் ஸ்டார் தான் ப்ரோ. அது அவங்கவுங்க கேரக்டர் ப்ரோ, என்ன தான் இவர் சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலும் அந்த லெவல் வரல, அதாவது அந்த கெத்தெல்லாம் அவருக்கு கிடையாது, நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி தான் எல்லாத்துக்கும் நடந்துக்கார் ப்ரோ, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். படத்தோட லுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வந்து சிங்கத்தை வேட்டையாடுற மாதிரி இருக்குது, சிங்கத்துக்கு வந்து கண்ணாடி போட்டு இது பண்ணுற மாதிரி ஒரு லுக்கு இருக்குது ஃபஸ்ட் லுக் பார்க்கும்போது. இது காட்டில் இருக்கக்கூடிய விலங்கை வந்து வேட்டையாடுறது சிங்கம், அதே மாதிரி ஜெயிலில் இருக்கக்கூடியதை வேட்டையாடுற மாதிரி அந்த பார்க்கும்போது அந்த சீன் வந்து தெரியுது. சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து அது அப்போத்துலேருந்து சார் அது உடம்புக்குள்ளேயே வந்து ஊர்ன மாதிரி அவ்வளோ வந்து ஒரு இன்ஃபெக்ஷன். அவருடைய இந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காந்த சக்தின்றது இருக்கும், சின்ன சின்ன அசைவில் கூட வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம வந்து ஒவ்வொரு செல்ஸுமே வந்து என்னென்னா ஒரு பூரிச்சு போகிற ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சிங்களேன், அதை வந்து சொல்ல முடியாது ஜி, அந்த அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து தலைவர் சொல்கிற மாதிரி தான், காட் கிரேஸ் தான், நான் இன்ன வரலுமே அப்படி இருக்கும்போது நம்மளும் அப்படி இருக்கணுன்றது தான். ஏன்னா ரொம்ப எல்லாருமே வந்து ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் இப்படி இருக்கணும், இல்லை நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கணும், நம்ம பாடி கண்டிஷன் இப்படி இருக்கணும், தலைவர் இப்படி இருக்கிறோம் அப்படி தான் நம்மளும் இருக்கணுன்றதுக்காக தான் சார். இப்போ வந்து என்னென்னா இப்போ எங்கள் அப்பாவுக்கே வந்து அவரோட ஏஜ் கம்மி தான், அவராலேயே ஒன்றும் அந்த அளவுக்கு இது பண்ண முடியல. அப்போ இந்த தலை அங்கே நிற்குதுன்னும் போது எப்படி சொல்கிறது சொல்லுங்கள் பண்ணிங்களே. சார் அவர் நடந்து வரக்கூடிய அந்த வேகத்தை பார்த்தாலே தெரியுதுங்களா அவருடைய சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக சார் அது 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 எல் அது அது எல்லாரும் அப்படி தான் சார் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அவருக்குன்னு வந்து ஒரு மாஸ் சரிங்களா. இப்போ நான் இருக்கேன்லையா, இன்னும் எனக்கு நான் பின்னாடி வர ஜென்ரேஷன் கூட அதை அப்படி தான் சொல்லுவாங்க, அவருக்குன்னு ஒரு தனி மாஸ் இருக்க எப்போவுமே அவர் கெத்தா அவர் எப்போவுமே வந்துகிட்டே இருப்பார் சரிங்களா. ரொம்ப 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 ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ வந்து வரணும் பார்க்குறேன். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு ரம்யா கிருஷ்ணா தான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு வில்லன் அப்படி சொல்லி. ஸோ இந்த படத்தில் வந்திருக்காங்க, ஸோ அந்த மாதிரி படையப்பா மாதிரி ஒரு வில்லை கேரக்டர் இருக்குமா அப்படின்றது தெரியல, என்ன அப்படின்றது தெரியல. நான் ரகுவரன் ரம்யா கிருஷ்ணன் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே தலைவரே, ஸோ அதனால் அதுவும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரோ ரஜினிசம் தான் ப்ரோ எப்பவுமே ஞாபகம் வரும், என்னன்னா சும்மாவா அவர் சொன்னது வந்து ஒன்று ரெண்டு கிடையாது, ஸோ பல பேரோட வாழ்க்கைக்கான விதி வழிமுறைகள்லாம் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அவருடைய சொன்னதை ஃபாலோ பண்ணாலே இப்போ நம்மளும் தனுஷ் வெறியனாக இருந்தாலும் எப்பவுமே வந்து தலைவருக்கு ரசிகன் தான் எப்பவுமே. ஸோ அவர் சொல்கிறதுல நமக்கு எப்பவுமே ஒரு விஷயம்னா அவர் சொல்லுவார் கெட்டவங்களுக்கு வந்து ஆண்டவன் வந்து நிறைய கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான், நல்லவனை வந்து ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், அது உண்மை தான், அது நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கும், நடந்தவங்களுக்கு அந்த டைலாக் புரியும் அந்த மாதிரி. ஆ அப்படிலாம் நம்ம கேட்கவே முடியாது, ஏன்னா வந்து இந்த ஏஜ் கிடையாது சூப்பர் ஸ்டார், மேபி அவருக்கு அப்புறம் அந் அவர் இல்லைனாலுமே அந்த பேர் மட்டுமே அவருடைய அந்த ஸ்டாண்டர்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ எப்படி எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் அந்த இடத்த பிடிக்க யாருமே இல்லையோ, சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறமும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான். ஸோ அதனால் வந்து அது ரன் ஆகுறதுலாம் இல்லை, அது ரன் ஆகப்பட வேண்டிய ஒரு வார்த்தை ரன் ஆகிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. ஃபிலிம்னாலே மாஸ் தான், ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஜெயிலரும் அதே மாதிரி டீசர் ஐ மீன் டீசர் இல்லை ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன் சூப்பராக இருந்தது, வெயிட்டிங் ஃபார் த ஃபிலிம் டு வாட்ச் இன் தி தியேட்டர்ஸ். அதனால தான் அவரை நம்மளுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிக்கும். அவருடைய சிம்பிளிசிட்டி தான் ரொம்ப பிடிச்ச விஷயம், எல்லோரும் அதுமாரி இருக்கணுன்றது தான் பிடிக்கும். ஆ நான் எல்லா அவருடைய எல்லா மூவிஸுமே கண்டிப்பாக பார்த்துருவேன், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான். ஸோ இந்த படமும் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான், ஆனால் வெயிட்டிங். அவரோட லுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் அவர் கொடுத்த லுக்குக்கும் இப்போ போஸ்டரில் இருக்கிற லுக்குக்கும்
டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் ட்ரெய்லருக்காகவும் மூவிக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, அது அவரோட ஹார்ட் ஒர்க்காக தான் நான் பார்க்குறேன். அவரோட ஹார்ட் ஒர்க்கு, அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக நான் பார்க்குறேன். அவர்கிட்டேருந்து இன்றைக்கி ஜென்ரேஷன் அதை கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணிக்கணும். ஸோ அதனால் அவருக்கு நான் ஒரு ஹார்ட்ஸ் ஆஃப் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அவர் இது இப்படியே ஸ்டாப் ஆகிடாமல் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ எதிர்பார்க்குறோன்னா, சூப்பர் ஸ்டார்னாலே அங்கே எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்காது ப்ரோ. ஏன்னா வந்து சும்மா கிடையாது, அவர் தமிழ் சினிமாவோட ஸ்டார் எப்போவுமே. அது இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் அவரை பற்றி நம்ம எங்கே கேட்டாலுமே சூப்பர் ஸ்டார் அடையாளம் கண்டுபிடிக்கிற மட்டும் அடையாளம் படுத்தப்படுறாரு அப்படின்னா அவர் சூப்பர் ஸ்டார். ஸோ அதனால் அவரோட படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, வெறித்தனமான வரவேற்புல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரம்யா கிருஷ்ணன், ரஜினி சார் சொல்லணும்னாலே நமக்கு படையப்போ தான் ஞாபகம் வரும். அதில் அவங்க ஒரு ஆரோபலான ஒரு வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு வில்லனிசம் பண்ணியிருப்பாங்க. உண்மையாகவே லேடி வில்லனுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னா ரம்யா கிருஷ்ணன் மேடம் தான், அந்த நீலாம்பரி. ஸோ அதுக்கப்புறம் ஜெயிலரில் கம்பேக்னால் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அவங்க ஹீரோனியாக இருப்பாங்களா, இல்லை வில்லனாக இருப்பாங்களா, இல்லை ரஜினிக்கு அக்காவாக இருப்பாங்களா, என்னவா இருப்பாங்களோ. ஆனால் அவங்க ரஜினி சாரோட இருந்தாலே அந்த காம்போ வேறு லெவல் காம்போ. அதுக்காகவே ஒரு பெரிய க்ரௌட் வரும். ஆஹா, டீக்ரேட் பண்ணுறவங்க இருந்தால் தான் ப்ரோ, அதுக்கு எயிட்டர்ஸ் இருந்தால் தான் வந்து ஒருத்தருக்கு கெத்தே, புரியுதுங்களா? வெறும் வந்து அவரை போட்டுறவங்க மட்டும் இருக்கக்கூடாது, அவங்களை எதிர்க்கிறவங்களும் இருக்கணும். எதிரிகள் யாருக்கு அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் எப்பவுமே ஸ்டார், நம்ம தலைவர் ஸ்டார் எப்பவுமே. ஹார்ட் ஒர்க்கை தாண்டி இல்லை, அதுதான் அவரோட ப்ளஸ்ஸே. சிம்பிளாக இருக்கிறது தான் வந்து தலைவருக்கு ஸ்பெஷலே. ஏன்னா வந்து நம்ம ஒன்றுமே இல்லை, எல்லாமே இறைவன் செயல் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம எப்பவுமே மாஸ் தான் அப்படி அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து தன்னை முன்னிறுத்தியும் எதுவுமே பண்ணலை. எப்பவுமே அவர் தன்னை பெரிய விஷயமாக எடுத்துக்கவே மாட்டார். நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க. அவர் சொல்லியிருப்பார் ஒரு டைலாக்ல, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை பற்றி நினைக்கிற நல்ல உள்ளங்கள், இவங்களால தான் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்றது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். நம்ம ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா நம்ம தாண்டி வந்து ஸ்டெப்ஸை பார்க்குறாரு பார்த்தீங்களே, அதுதான். அதனால தான் அவர் எப்பவுமே மக்கள் மனசில் எப்பவுமே அவர் இருக்கார் சூப்பர் ஸ்டார். ஸோ கண்டக்டராக இருந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டார், நாளைக்கு அவர் வந்து அந்த பேர் மட்டுமே வாழ்ந்துகிட்டே இருக்கும் நிச்சயமாக. இல்லை ரொம்ப பயங்கரமாக வெயிட்டிங் ப்ரோ. ஏன்னா வந்து இப்போ நான் நேற்று ஃபஸ்ட்டில் கூட்டோடனே இதெல்லாம் இன்ஸ்டாலெலாம் ஸ்டோரிலாம் போட்டுட்ருக்கோம், இன்றைக்குமே போட்டுட்டு தான் இருக்கும். ஏன்னா வந்து தலைவருடைய அப்டேட்டுன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அப்டேட் தான். ஸோ அதுக்காக பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கும். எங்கள் அவர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் குத்தாருனாலும் மாஸ் தான். அண்ணாத்த லைட்டாக நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாச்சு, அது அவரை சொல்லி குத்தம் இல்லை. இந்த படம் வந்து நெல்சன் சார், ஸோ எதிர்பார்க்குறோம் பயங்கரமாக வரும் அப்படின்ட்டு. பட் டாக்டர் பண்ண மாரி டார்க் காமெடிலாம் வச்சு தலைவரை வச்சு பண்ணுறாதீங்க, நார்மலாகவே பண்ணுங்கள், தலைவர் மாஸாக இருப்பார். ஃபஸ்ட் லுக் வந்து வேறு லெவலு. தலைவர் எப்பவுமே தலைவர் தான், சார் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான் நம்ம தலைவர். படையப்பாக்கு அப்புறம் இப்போ தான் அவங்க ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணி நடிக்கிறாங்க. இந்த படமும் நல்லா வெறித்தனமாக இருக்குன்ற மாதிரி திங்க் பண்ணுறோம். சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு செலவே தேவையில்ல, என்றைக்குமே அவரோட ஒர்க்கு ஆனஸ்டாக எல்லாமே, அதனால தான் அவர் என்றைக்குமே சூப்பர் ஸ்டாராக இருக்கார், உலக ஸ்டாராகவும் இருக்கார். படம் எதிர்பார்ப்பு எல்லாம் அதிகமாக தான் இருக்குது. நாங்கள் ரொம்ப பீஸ்ட் படம் பண்ணார் நெல்சன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பீஸ்ட் நல்லா எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. விஜய் நல்லா மாசாக காமிச்சிருந்தாங்க. இப்போ அதை விட ஜெயிலர் ரஜினிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய, யோகி பாப் சார், ரமேஷ் கிருஷ்ணன், நிறைய பேர் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. படைப்பா ரஜினிக்கு அப்புறம் அது இதோ செகண்ட் டைம் தானே பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி எதிர்பார்ப்பு ரமேஷ்னாலே கொஞ்சம் பவர்ஃபுல் தான். அவன் ஸ்க்ரீனில் வந்தாலே அது ஒரு கெத்தாக தான் இருக்கும். ரஜினி எவ்வளோ மாஸ்க் கட்டாலும் ரமேஷ்னுக்கு எவ்வளோ மாஸ்க் காட்டுவாங்க மொத்தத்தில். இப்போ ரஜினி படம் ஓப்பனிங் சாங்குக்காக எல்லாம் வெயிட்டிங் தான் பண்ணுவாங்க. ரஜினி சும்மா படம் ரிலீஸ் ஆகாதாலே ரஜினி பேர் கேட்டாலே எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாம் சூப்பர் தான். எதிர்பார்ப்பு அது சூப்பர் ஸ்டார்னா நம்பர் ஒன் ஸ்டைல் எல்லாமே தான் இருக்குது. டான்ஸ் ஸ்டைல்னால் சூப்பர் ஸ்டார் தான், வேறு எதுவுமே இல்லை. இந்த ஏஜ்லேயும் சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்கன்னா அவரை மட்டும் தானே சொல்கிறாங்க, வேறு யாரையும் சொல்கிறது இல்லை. இல்லை அவர் தான் நம்பர் ஒன், வேறு எதுவும் வரல. இல்லை அவர் இன்னும் ஓடிக்கிட்டே இருப்பார். சினிமா இருக்கிற வரையும் அவர் ஓடுவார், அவருக்கு எண்டே இல்லை. ஜெயிலர் மாஸாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னு தான் சொல்ல முடியும். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஜெயிலர். அனிருத் மிஸ் சொல்லவே வேணாம், தர்பார் போட்டார் ரஜினிக்கு தகுந்த மாதிரி. இதுக்கும் மாஸாக போட்டிருப்பாங்க. அனிருத் மியூசிக் இப்போ நம்பர் ஒன்னாக போயிட்டுருக்கு எல்லாமே. இப்போ ஜெயிலர்லாம் அதுக்கு தகுந்த மியூசிக் போட்டிருப்பாங்க. எதிர்பார்ப்பு அதிகம் தான், லவ் சாங்கு இருந்து அதிரடியாக எல்லாம் பண்ணுறாரு. ஓகே.